கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். COVID-19 டேஸ் போதனை மற்றும் ஜெபம் என்கிறதான இந்த நிகழ்ச்சியிலே பங்குபெறப்போகிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நாம் ஜெபம் பண்ணி இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். எல்லாரும் ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவராக இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். தூயாவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அன்பின் ஆண்டவரே, இந்த போதனை மற்றும் ஜெபம் இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை கர்த்தர் ஆசீர்வாதம் உள்ளதாக்கி தருவீராக. பாடுகிற பாடல், உம்மை ஆராதிக்கிற ஆராதனை உமக்கு ஏற்றதாய் பிரியமாய் கர்த்தர் அதை விரும்பி ஏற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தியானிக்கிறதான வேத வசனங்கள் அப்பா, அன்பு தகப்பனே, பரிசுத்தாவியானவரே அப்பா, வேதத்தின் ஆழங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்று தருவீராக. உடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நீர் சொல்லித்தருகிறவைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கற்றுக்கொள்வதோடு மாத்திரமல்ல, அவைகளின்படி ஜீவித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. நாங்கள் ஜெபிக்கிறதான ஜெப நேரத்திலும் உங்கள் சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களை தேவன் நீர் வாய்க்க பண்ணும்படியாக செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரம் முழுவதும் ஆசீர்வாதமாயிருப்பதாக. உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹலேலூயா, ஹலேலூயா. நாமும் பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 70வது பாடலை நாம் உற்சாகமாய் பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். அனைவருக்கும் தெரிந்த பாடல், நாம் உற்சாகமாய் பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. துயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. துயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம்.
பாவத்திலே மாளும் பாவியே மீட்க பாரினில் வந்தமை நாமமது பாவத்திலே மாளும் பாவியே மீட்க பாரினில் வந்தமை நாமமது பரலோகத்தில் சேர்க்கோ நாமமது பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம் இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம் உத்தம பக்தர்கள் போற்றி தூதித்திடும் உன்னத தேவனின் நாமமது உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம் இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம் சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது தடை முற்றும் அகற்றிடும் நாமமது தடை அகற்றிடும் நாமமது இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம் இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா நாமும் கூட சிறிது நேரம் உற்சாகமாய் தேவனை நாம் ஆராதிக்கலாம் ஹல்லேலூயா 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 ஆமென் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உம்முடைய உன்னதமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 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 உம்முடைய உன்னதமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் தேவமே பாதாளம் வேதாளம் எல்லாவற்றையும் வென்ற உம்முடைய வல்லமையான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 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 ஆமென் மேன்மையும் மகத்துவமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா எங்களை மீட்க கல்வாரியிலே ஸ்தோத்திரம் சிலுவையிலே பாடுகளை பட்டு மரித்து எல்லாவற்றையும் ஜெயித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா தேவமே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா தேவமே எங்களை வலுவாமல் பாதுகாக்கிறோம் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் தேவமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிசாசின் எல்லா அதிகாரங்களையும் தேவமே அவனை விட்டு தேவனே ஸ்தோத்திரம் அப்பா அவனை விட்டு எடுத்து போட்ட எங்கள் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 உடைய உன்னதமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அப்பா வேதாளம் பாதாளம் எல்லாவற்றையும் வென்ற நாமம் தேவனே ஸ்தோத்திரம் பூமியில் உள்ளோர் தேவனே ஸ்தோத்திரம் எல்லாருடைய முழங்கால்களும் தேவமே உமக்கு முன்பாக முடங்கக்கூடிய உம்முடைய வல்லமையான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 உம்முடைய கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம் தேவமே உம்முடைய வல்லமையான செயல்களுக்காய் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 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 செங்கலை பிளந்த தேவனே ஸ்தோத்திரம் யோர்தானிலே வழியை உண்டாக்கின உம்முடைய வல்லமையான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஹல்லேலூயா 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 உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிற உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு தேவனே ஸ்தோத்திரம் உதவி செய்து அவர்களுடைய முகங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற உம்முடைய வல்லமையான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா மகிமைப்படுத்துகிறோம் தேவமே ஸ்தோத்திரம் சிறந்தவர் மேன்மையானவர் ஹல்லேலூயா
ஹல்லேலூயா எல்லாவற்றையும் வென்றவர் உம்முடைய வல்லமையான நாமத்திற்கும் உம்முடைய அதிசயமான செயல்களுக்கும் ஸ்தோத்திரம் பா ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா 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 உமக்கு ஸ்தோத்திரம் 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 உம்முடைய பலனுக்காக தேவனே ஸ்தோத்திரம் உம்முடைய வல்லமையான கிரியைகளுக்காக தேவமே ஸ்தோத்திரம் விசேஷமாய் இந்த நாட்களிலும் கூட தேவன் எங்களோடு பேசி வருகிற உம்முடைய வல்லமையான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீர் எங்களோடு பேசுகிறவர் தேவனே ஸ்தோத்திரம் எங்களுடைய ஒவ்வொரு நிலைமைகளை நன்றாய் அறிந்து எங்களோடு இடைப்படுகிற தேவன் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் உமக்கு ஸ்தோத்திரம் பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜாவே ஹல்லேலூயா 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 உம்மை உயர்த்துகிறோம் பா தேவனே ஸ்தோத்திரம் 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 கர்த்தரே நாம் ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்திரம் 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 தேவன் நாமே அவரை பாடி துதிக்க மகிமைப்படுத்த தேவன் நமக்கு தந்த நல்ல தருணங்களுக்காய் கர்த்தரே நாம் ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்திரம் 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 தொடர்ந்து நடைபெற போகிற போதனை மற்றும் ஜெப பகுதியை தேவன் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க முடியாய் கர்த்தரே நாம் ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்திரம் 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 மகா கிருபை நிறைந்த நல்ல பிதாவே ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காக நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே உம்முடைய கிருபையினாலே தேவன் எங்களுக்கு பாராட்டி வருகிற உம்முடைய இரக்கத்தினாலே தேவனே ஸ்தோத்திரம் இந்த நாட்களிலும் உம்முடைய வசனங்களை கேட்கவும் கர்த்தாவே ஜெபிக்கவும் நீர் தருகிற உம்முடைய நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் தேவனே இந்த நாளிலும் நடைபெறுகிற போதனை மற்றும் ஜெப பகுதியை எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் புரோஜனமானதாய் மாற்றித்தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா உம்முடைய அன்பின் கரத்திலே தருகிறோம் தேவனே ஸ்தோத்திரம் அதை நடத்துகின்ற எங்கள் தலைமை போதகர் அவர்களை தேவன் பயன்படுத்துவீராக ஒவ்வொரு உள்ளங்களோடு தேவன் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் உம்முடைய கரத்திலே தருகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் இந்த போதனை மற்றும் ஜெபம் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து நசரேயன் என்கிறதை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை பல சந்தர்ப்பங்களிலே நசரேயனாகிய இயேசு என்று அழைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பைபிளில் படிக்கிறோம். இதை குறித்து நாம் கற்றுக்கொள்வது நல்லது. முதலாவதாக வேத புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிற நசரேயன் என்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது ரெண்டு காரியத்திற்கு இந்த நசரேயன் என்கிற பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ் வேதாகமத்திலே நசரேயன் என்ற ஒரே வார்த்தை தான் ரெண்டுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்திலே ரெண்டுக்கும் வித்தியாசமான பெயர்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக நசரேயன் என்று யார் அழைக்கப்படுவார்கள் என்றால் நசரேய விரதம் இருக்கிறவர்கள். நசரேய விரதம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த நசரேய விரதம் இருக்கிறவர்கள் நசரேயர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். இங்கிலீஷில் அந்த வார்த்தை நசிரைட்ஸ் NASIRITE நசரேட் நசிரைட் நசரைட்ஸ் என்று அவர்கள் அழைக்கப்படுவார்கள். நசரேய விரதம் இருக்கிறவர்கள். எண்ணாகம புஸ்தகம் 6:21 வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே விபரமாக இந்த நசரேய விரதத்தினுடைய பிரமாணங்களை மோசே மூலம் கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். இதில் முக்கியமான 3 விஷயங்கள். அந்த நசரேய விரதம் இருக்கிறவர்கள் திராட்சை செடியினுடைய விதை தொடங்கி தோல் வரைக்கும் உள்ள அவைகளால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசிக்கவோ குடிக்கவோ கூடாது. திராட்சை செடியில் உள்ள ப்ராடக்ட்ஸ், அந்த திராட்சை பழத்தினுடைய தோல் விதை தொடங்கி தோல் மட்டும் உள்ள எந்த ஒரு காரியத்தாலும் உருவாக்கப்பட்ட ஒரு உணவை உட்கொள்ளக்கூடாது, ஒரு பானத்தை அருந்தக்கூடாது. இது அந்த நசரேய விரதத்தினுடைய முதல் முக்கிய அம்சம்.
ரெண்டாவது அம்சம் அந்த நசரேய விரதம் இருக்கக்கூடிய நபருடைய தலையின் மேல் சவரகன் கத்தி படக்கூடாது முடி வெட்டக்கூடாது முடி அப்படியே வளர்க்க வேண்டும் அது ஒரு விரதம் இப்போ லாக்டவுன் டேஸ்ல பார்த்தா எல்லாரும் அப்படிதான் தோற்றம் அளிக்கிறார்கள் சலூன் திறக்காதனால முடி வெட்ட முடியாதனால் ஆனா நசரேய விரதம் என்று சொல்வது இரண்டாவது அம்சம் தலையின் மேல் சவரகன் கத்தி படக்கூடாது மூன்றாவது யாதொரு பிரேதத்தாலும் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது அதாவது யார் மரித்தாலும் அந்த பிரேதத்துக்கு பக்கத்தில் போகக்கூடாது போனால் அந்த பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி அது தீட்டு அப்படி போயிட்டானா அந்த நசரே விரதமே முடிஞ்சு போயிடும் இந்த மூன்று காரியங்களிலே இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் திராட்சை செடியிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு வரத்தினால் உண்டான எதையும் புசிக்க குடிக்கக்கூடாது முடி வெட்டக்கூடாது பிரேதத்தின் பக்கத்தில் போகக்கூடாது இந்த விரதம் இது வந்து ஒரு குறிப்பிட்ட கால நசரேய விரதம் எண்ணாமத்தில் பார்க்கும்போது குறிப்பிட்ட காலம் நேர்ந்து கொள்ளுவார்கள் நான் இந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் நசரேய விரதம் இருப்பேன் என்று அவர்கள் தீர்மானித்து ஒரு சீசனல் ஓ ஆஃப் நசரைட் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு என்று அந்த விரதத்தை இருப்பார்கள் பிறகு அது முடியும் பொழுது எருசலேம் தேவாலயத்தில் போய் சில பலிகளெல்லாம் செலுத்தி அதை இது பண்ணிட்டு அதோட முடிச்சிருவாங்க இந்த மாதிரி நடக்கும் இப்பொழுது பழைய ஏற்பாட்டிலே ரெண்டு நசரேய விரதம் இருந்தவர்களை குறித்து பார்க்கிறோம் ஒன்று சிம்சோன் ஒரு நசரேயன் நசிரைட் இவருடைய நசரேயத்துவத்தை பார்த்தால் நியாயாதிபதிகள் 13 அதிகாரம் 5 வசனத்திலும் 7 வசனத்திலும் இந்த சிம்சோனுடைய தந்தையாகிய மனோவா மற்றும் அவருடைய மனைவி அவர்கள் ஒரு தரிசனம் பார்த்து தரிசனம்னா நேரடியாக கர்த்தர் வந்து அவர்களோடு பேசினார் கர்த்தருடைய தூதனானவர் அப்படி பேசுகையிலே இவங்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது தேவனவர்களை சந்தித்து உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகிறது அந்த பிள்ளையை வந்து நசரேயனாக வளர்க்கணும்னு சொல்லி கொடுத்தார் அப்போ அந்த அதெல்லாம் அந்த நான் சொன்ன வசனங்களில் இருக்கிறது அப்படியே அந்த சிம்சோன் வளர்க்கப்பட்டான் அவன் அந்த நசரேய விரதத்தோடு எழும்பி வாழ்ந்தான் அவன் ஒரு பெரிய இரட்சகனாக பெலிஸ்தருடைய கையிலிருந்து இஸ்ரவேலை விடுவிக்கிறவனாக செயல்பட்டான் நியாயாதிபதிகள் 16 அதிகாரம் 17 வசனத்திலே பார்க்கும்போது தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன் என் தலை சிறைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம் அதனாலே நான் பலட்சயமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான் அந்த தெலிலாலிடத்திலே சிம்சோன் ஒரு நாள் தன்னுடைய இந்த பிரதிஷ்டை அல்லது இந்த விரதத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தினான் இங்கே இவன் சொல்லும் பொழுது ஒரு சீசனல் ஓ ஆஃப் நசரைட் அல்ல இது வந்து ஹோல் லைஃப் நான் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் இதுவரைக்கும் சவரன் கத்தி என் தலையில் பட்டதில்லைங்கிறான் அப்போ சீசனலாக செய்கிறது எண்ணாகம 6 சொல்லப்பட்டிருக்கிறது அதை சிலர் வந்து லைஃப் டைம் ஓவா மாத்திக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு அந்த விரதம் வந்து வாழ்நாள் முழுதும் சிம்சோன் அப்படிப்பட்டவன் ஆகவே அந்த வார்த்தையிலே நமக்கு புரியும் அது அவனுடைய ஒரு ஸ்ட்ரெங்க்த் அவனுடைய பலம் அந்த விரதத்தினால் அவனுக்கு உண்டான ஒரு காரியம் தேவன் அப்படி சித்தமாக இருந்தார் பிறக்கும் முன்னாலே சொல்லி இருந்தார் அதே போல வாழ்ந்தார் அப்புறம் இந்த வேசித்தனை காரியத்தினால இந்த தெலிலாள் போன்றவரிடத்தில் போனதுனால தான் அவன் எல்லாம் இழந்தான் இருக்கட்டும் அப்போ அவனுடைய அந்த நசரேய விரதத்தை குறித்து பார்த்து அடுத்து ஒரு மனிதன் யோவான் ஸ்நாபகன் ஒரு நசரேயன் நசரைட் லூக்கா 1:15 அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான் திராட்சரசமும் மதுவும் குடியான் தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான்
இது தேவதூதன் யோவான் ஸ்நாபகனுடைய தகப்பனாகிய சகரியாவுக்கு சொன்ன வார்த்தை. ஆகவே இவனும் திராட்சரசம் திராட்சை செடியில் உருவானவைகளை எல்லாம் விலக்கின ஒரு நசரேயனாக காணப்பட்டார். இந்த மனிதனுடைய வாழ்க்கை மகாபெரிய வெற்றி. அவர் மகிமையான ஊழியம் செய்து கழுத்து வெட்டப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தார். இயேசுவுக்கே ஞானஸ்நானம் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியத்தை இந்த மனுஷன் பெற்றார். இப்படி இந்த ரெண்டு நசரேயர்களை படிக்கிறோம். இன்னும் நசரேயன் குறித்த இதர வேத வசனங்கள், நசரைட் என்ற இந்த கேட்டகரி, நசரேய விரதம் இருக்கிறவர்களை பற்றின ரெண்டு வேத பகுதி கூட சொல்லுகிறேன். புலம்பல் 4:7. ஆமோஸ் 2:11-12 நான் அவைகளுடைய விளக்கத்துக்குள் இப்பொழுது போகவில்லை. படிக்கிறவர்களுடைய உதவிக்காக இதை சொன்னேன். அப்போ நான் இதுவரைக்கும் சொன்னது நசரேயன் என்று சொன்னால் நசிரைட், நசரேய விரதம் இருக்கிறவர்கள். இப்படி பைபிளில் கொஞ்சம் வசனங்களில் பார்க்கிறோம். அடுத்ததாக ரெண்டாவது நசரேயன் என்று சொன்னால் நசரீன், நசரீன் என்ற ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. NAZARENE நசரீன். முதல்ல சொன்னது நசரைட், இது நசரீன். இந்த நசரேயன் என்பது நாசரேத் ஊரார் என்ற அர்த்தம். நாசரேத் ஊரார், நாசரேத் என்கிற ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவர்கள், அந்த ஊரை சார்ந்தவர்கள், அவங்களுக்கு ஒரு பெயர் என்னன்னா நசரேயன், நசரேயன் அப்படி ஒரு பெயர். ஆங்கிலத்தில் அது ரெண்டு டிஃப்ரெண்டா இருக்கிறத நான் சொன்னேன். இந்த நசரேயன் இயேசு கிறிஸ்து ஒரு நசரேயன், நசரீன், நசரீன், நசரைட் அல்ல, நசரீன். இயேசுவை நசரேனாகிய இயேசு என்று சொன்னால் அது விரதத்தை காட்டவில்லை, அவருடைய ஊரை காட்டுகிறது, அவருடைய ஊர். இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் பார்க்கும்போது முதலாவது இயேசுவின் இளமை பருவமும் நாசரேத் ஊரும், இயேசுவின் இளமை பருவமும் நாசரேத் ஊரும். இயேசு பெத்லகேமில் பிறந்தார், பெத்லகேமில் பிறந்தார். அவருடைய பூமிக்குரிய தகப்பனாகிய, வளர்ப்பு தகப்பனாகிய யோசேப்பினுடைய ஊர் பெத்லகேம். மரியாள் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது அகஸ்து ராயனால் குடிமதி பெழுத வேண்டும் என்ற ஒரு கட்டளை வெளியிடப்பட்டதுனால யோசேப்பு தன்னுடைய சொந்த ஊருக்கு போய், நேட்டிவ் பிளேஸுக்கு போய் பதிவு செய்யணும். அதனால் இந்த நிறை மாத கற்பிணியாக இருந்த மரியாளையும் கூட்டிக் கொண்டு பயணம் செய்து அவள் இருவரும் பெத்லகேம் போனார். அப்பொழுது அந்த சூழ்நிலையில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். பெத்லகேமிலே பிறந்தார், மாட்டு தொழுவத்திலே கிடத்தப்பட்டிருந்தார். மேய்ப்பர்களுக்கு செய்தி அறிவிக்கப்பட்டது, பரலோகத்திலிருந்து அறிவிக்கப்பட்டது. மேய்ப்பரெல்லாம் வந்து பார்த்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். அப்புறம் அவர் பிறந்த 8 அந்த குழந்தையை தூக்கி கொண்டு யோசேப்பும் மரியாளும் எருசலேமுக்கு போனார்கள். எருசலேம் தேவாலயத்தில் போய் மோசையுடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட பலிமுறைமைகளை, ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் என்ன பலிமுறைமைகள் செய்யணுமோ அதையெல்லாம் அழகாக செய்து முடித்துவிட்டு திரும்ப எருசலேமிலிருந்து சொந்த ஊரான நாசரேத்துக்கு வந்தார்கள். பெத்லகேமில் சொந்த வீடு கிடையாது, இவள் குடியிருந்தது நாசரேத். நாசரேத் மரியாளுடைய ஊர், நாசரேத் மரியாளுடைய ஊர். யோசேப்பினுடைய ஊர் பெத்லகேம், மரியாளுடைய ஊர் நாசரேத். யோசேப்பு மரியாளும் விவாகமாகி நாசரேத்தில் தங்கியிருந்தார்கள். நாசரேத்திலிருந்து தான் பெத்லகேமுக்கு குடிமதி பழுத போனார்கள். அங்கே வைத்து பிள்ளையை பெற்றெடுத்தார்கள். எருசலேமிலே கொண்டு பலிமுறைமைகளை நிறைவேற்றினார்கள். திரும்ப நாசரேத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். ப்ராபபிளி நாசரேத்து வீட்டில் வைத்துத்தான் சாஸ்திரிகள் வந்து இயேசுவாகிய குழந்தையை பார்த்திருக்க முடியும். இப்பொழுது சாஸ்திரிகள் வந்து பார்த்துவிட்டு சென்றவுடனே தேசத்திலே ஒரு பெரிய பிரச்சனை உண்டாயிற்று. 2 ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஏரோது கட்டளையிட்டான்.
அப்ப தேவதூதனால் எச்சரிக்கப்பட்டு தேவதூதனால் வழிகாட்டப்பட்டு யோசேப்பும் மரியாளும் இயேசுவை எடுத்துக்கொண்டு நாசரேத்திலிருந்து எகிப்து தேசத்துக்கு போனார்கள் அந்நிய தேசத்துக்கு போனார்கள் அபிரகாமின் காணியாட்சிக்கு வெளியே போனார்கள் சிறிது காலம் இந்த ஏரோதன் ஆட்சிக்கு உட்பட்ட அந்த ஆபிரகாமின் காணியாட்சியை விட்டு கொஞ்சம் விலகி இருக்க வேண்டும் அந்நிய தேசத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சித்தம் இயேசுவை யோசேப்பும் மரியாளும் நாசரேத்திலிருந்து எகிப்துக்கு கொண்டு சென்றார் பிறகு அந்த ஏரோது ராஜா மரித்து அர்கலாய் என்கிற அவனுடைய மகன் பட்டத்துக்கு வந்த பிறகு திரும்ப தேவதூதன் சொல்லி யோசேப்பும் மரியாளும் இயேசுவை எடுத்துக்கொண்டு மறுபடியும் நாசரேத் ஊருக்கு வந்தார் சொந்த ஊருக்கு வந்தார் இப்ப நாசரேத்தில் வந்த பொழுது அப்புறம் அவர் நாசரேத்திலேயே வளர்ந்தார் 30 வயது மட்டும் இயேசு கிறிஸ்து நாசரேத்திலேயே வளர்ந்தார் 12 வயதில் இயேசு எருசலேமுக்கு சென்று வந்த நிகழ்வு ஒன்று பைபிளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மற்றபடி நமக்கு அவைகள் தேவையில்லை என்று கர்த்தர் கண்டிருப்பார் நமக்கு எதை சொல்ல வேண்டுமோ அதைத்தான் பைபிளில் எழுதி தந்திருக்கிறார் மற்றவைகளை நமக்கு அறிவிக்கவில்லை இயேசு கிறிஸ்து 30 வயது வரை நாசரேத்தில் இருந்தார் இது இயேசுவின் இளமை பருவமும் நாசரேத் ஊரும் சம்பந்தப்பட்ட காரியங்கள் அடுத்ததாக 30 வயதிலே இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நாபகனால் ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவி புறாவின் வடிவில் அவர் மேல் வந்து இறங்கி தங்கி அவரை நிரப்பி அப்போஸ்தலர் 10:38 படிக்கிற மாதிரி வல்லமையினாலும் பரிசுத்தாவினாலும் தேவன் அவரை நிரப்பி அப்புறம் அவர் வனாந்தரத்திலே சென்று 40 உபவாசம் இருந்து பிசாசினால் சோதிக்கப்பட்டு பிசாசை ஜெயித்து அதன் பின்பு தன் ஊழியத்தை இயேசு தொடங்கினார் இப்போ இயேசுவின் ஊழியமும் நாசரேத் ஊரும் இயேசுவின் இளமை பருவமும் நாசரேத் ஊரும் சொன்னேன் இப்போ இயேசுவின் ஊழியமும் நாசரேத் ஊர் இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் கலிலேயாவிலே பிரசித்தி பெற்றிருந்தது யூதயாவிலும் பிரசித்தி பெற்றிருந்தது சமாரியாவிலும் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார் இப்படி அவர் பல பட்டணங்களை சந்தித்து பல கிராமங்களை சந்தித்து தம்முடைய ஊழியத்தை செய்து கொண்டு வரும்பொழுது பரலோக ராஜ்யத்தை பற்றி பிரசங்கித்து பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை உபதேசித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த நோய்களையும் பேய்களையும் துரத்தி அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அப்படி இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து வரும்பொழுது ஒரு முறை தன் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு சென்றார் இவர் நாசரேத்துக்கு சென்ற பொழுது மத்தேயு சுவிசேஷத்தில் படிக்கிறோம் 13 அதிகாரம் 54 தொடங்கி 58 மட்டும் உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கும்போது அங்கே இயேசு கிறிஸ்து 54 வசனத்தை பாருங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜப ஆலயத்திலே உபதேசம் பண்ணினார் ஜப ஆலயத்திலே உபதேசம் பண்ணினார் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா யாக்கோபு யோசே சீமோன் யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள் ஆச்சரியப்பட்டார்கள் அடுத்தது இடரல் அடைந்தார்கள் முதல்ல பாருங்க தங்கள் கிராம ஊரை சேர்ந்த ஒருவர் இவ்வளவு ஞானமா பிரசங்கம் பண்றார் இவ்வளவு அற்புதங்கள் எல்லாம் செய்யறார் அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியம் அப்புறம் அவர் ஜபாலயத்தில் கொடுத்த உபதேசத்தை கேட்டுக்கிட்டு இடறி போனாங்க அவரை பின்பற்றுறது பதில் இடறி போறா ஏன்னா இடையில என்ன சிந்தை வருது இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா இவன் அப்பா யோசேப்பு இல்லை அம்மா மரியாள் இல்லை இவன் 4 சகோதரர்கள் நம்மளோட இருக்கிறாங்க இவனுடைய சகோதரிகள் அப்போ இயேசுவுக்கு பிறகு மரியாளுக்கு பிறந்தது 4 சகோதரர்கள் மினிமம் 2 சகோதரிகள் ஏன்னா பன்மையில் சொல்லியிருக்கு ப்ளூரலில் சகோதரி அப்போ மினிமம் 2 or 3 or 4 நமக்கு தெரியாது ஆனால் பாருங்கள் அப்போ இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு இந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் இவங்க அப்பாவுடைய ப்ரொஃபஷன்
இவருக்கு எப்படி எங்க இருந்து ஞானம் வந்துச்சு இப்படி அவங்க அவருடைய அவர் காரியங்களை பார்த்து ஒரு பக்கம் ஆச்சரியப்பட்டாலும் மறுபக்கம் அவங்க அவருடைய வாழ்க்கையின் காரியங்களை பார்த்துட்டு அப்படியே இடறி போனார்கள் அவங்க அவரை ஏற்றுக்கொள்ளல இவர் ஒரு மெய்யான தீர்க்கதரிசி என்று ஏற்றுக்கொள்ளல முதல்ல தேவகுமாரன் இரட்சகர் கிறிஸ்து மேசியா என்று ஏற்றுக்கொள்ளல சரி ஒரு தீர்க்கதரிசி என்ற நிலையில் ஏற்றுக்கொள்வாங்கன்னு பார்த்தா அதுவும் சரியா ஏற்றுக்கொள்ளல இடறல் அடைந்தார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார் அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை மார்க்கு சுவிசேஷத்தில் இதே சம்பவம் எழுதும்போது அவர்களுடைய அவிசுவாசத்து நிமித்தம் இயேசுவால் அற்புதங்களை செய்ய முடியவில்லை என்று போட்டு இங்கே செய்யவில்லைன்னு போட்டிருக்கு அங்கே செய்ய முடியல ஒரு மனுஷ அவிசுவாசம் வந்து அதை தடுக்குது அப்படி போட்டிருக்கிறது இனி லூக்காவில் இதே சம்பவம் லூக்கா 4 16 தொடங்கி 30 வரைக்கும் பார்க்கும்போது அங்கே இன்னொரு விஷயமும் எழுதியிருக்கு இவங்க இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இவருடைய உபதேசத்தில் இடறினார்கள் அதோடு நிறுத்தாம இவரை பிடித்து கொண்டு சொந்த ஊர் மக்கள் இவரை கொண்டு சென்று ஒரு செங்குத்தான மலையிலிருந்து தள்ளி விட்டு கொலை செய்ய முயற்சித்தார்கள் நாசரேத்தில் வந்த சூழ்நிலையை பாருங்க வளர்ந்த ஊரில் வந்த சூழ்நிலை அவரை பிடித்து செங்குத்தான மலையிலிருந்து தள்ளி கொலை செய்ய முயற்சித்தார்கள் அவர் அவர்களை விட்டு கடந்து போனார் ஹல்லேலூயா சோ இயேசு கிறிஸ்து நாசரேத் ஊரிலே வளர்ந்தார் அவருடைய இளமை பருவத்தை பார்த்தோம் அவர் அந்த நாசரேத் ஊரில் வந்து ஊழியம் செய்த பொழுது நடந்த சம்பவத்தையும் பார்த்தோம் அடுத்தது இயேசுவின் நாமமும் நாசரேத் ஊரும் இயேசுவின் இளமை பருவமும் நாசரேத் ஊரும் என்று சில கருத்துக்களை சொன்னேன் இயேசுவின் ஊழியமும் நாசரேத் ஊரும் என்று நாம் பார்த்தோம் இப்போ இயேசுவின் நாமம் நாமமும் நாசரேத் ஊரும் நசரேனாகிய இயேசு என்று இயேசுவை பலர் அழைத்தார்கள் சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க லூக்கா 18:37 நசரேனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு மக்கள் அறிவித்தார்கள் எரிகோவில் இருந்த குருடருக்கு மக்கள் அறிவித்தார்கள் எப்படி அறிவித்தாங்க அவன் கேட்கிறான் என்ன கூட்டம் என்ன சந்தடி என்ன சத்தம் மக்கள் சொல்றாங்க நசரேனாகிய இயேசு போகிறார் அப்ப அந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னா இவர் நசரேனாகிய இயேசு பொதுமக்கள் அவரை பற்றி ரெஃபர் பண்ணும் பொழுது நசரேனாகிய இயேசு என்று சொன்னார் அப்புறம் மார்க்கு சுவிசேஷம் 1:24 அவன் அந்த அசுத்த ஆவி பிடித்த மனுஷன் ஐயோ நசரேனாகிய இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்ன பிசாசுகள் சொல்லிட்டு நசரேனாகிய இயேசு அப்ப இயேசுடைய அந்த நாமம் நசரேனாகிய இயேசு என்பது பரவலாக மக்கள் அப்படி பேசினாங்க பிசாசுகள் அப்படி சொன்னது அப்புறம் கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை கைது செய்ய வந்த யூத அதிகாரிகளும் காவலர்களும் யோவான் சுவிசேஷம் 18:5 அங்க வந்து நசரேனாகிய இயேசுவை தேடுகிறோம் நசரேனாகிய இயேசுவை தேடுகிறோம் அந்த யூதர்கள் கைது செய்ய வந்தவர்களும் இந்த பெயரை குறிப்பிட்டாங்க நசரேனாகிய இயேசு அப்புறம் கைது செய்து பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை கொண்டு போனாக அங்கே இதெல்லாம் விசாரணைகள்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் பொழுது பேதுரு வெளியே போய் உட்கார்ந்துருக்கிறார் குளிர் காஞ்சிட்டு ஒரு வேலைக்காரி அவரை பார்த்து சொல்றாரு மார்க்கு சுவிசேஷம் 14:67 நீயும் நசரேனாகிய இயேசுவோட இருந்தாய் என்றாய் பேதுருவை பார்த்து அந்த வேலைக்காரி சொன்னதும் நசரேனாகிய இயேசுவோடு இருந்தாய் அவளும் அந்த பெயரை பயன்படுத்தினதை பார்க்கலாம் அப்புறம் சிலுவையில் அரைந்து இயேசு மரித்த பிறகு யோவான் 19:19 பிலாத்து என்கிற அந்த ஆளுநர் அவர் ஒரு போர்டு எழுதி வைக்கும் பொழுது அந்த அதுல என்ன எழுதுறார் சிலுவையில் நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருக்கிறார் அப்போ அரசாங்கத்தில் உள்ள அந்த உயர் அதிகாரி அந்த மனுஷனும் நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா அப்படி எழுதினார் அடுத்ததாக இயேசு உயிர்த்தெழுந்தார்
உயிர்த்தெழுந்த வேளையிலே ரெண்டு ஸ்திரீகள் கல்லறை நடத்தில் போன பொழுது அங்கே வெண்வஸ்திரம் தரித்த ஒருவரை பார்த்தார்கள். அது தேவதூதன். அந்த தேவதூதன் என்ன சொன்னார்? மார்க்கு 16:6 அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம் என்று சொன்னார். தேவதூதன் சொன்னான் நசரேயனாகிய இயேசு அப்படின்னு சொன்னான். அப்புறம் சீஷர்கள், இயேசுவின் சீஷர்களும் நசரேயனாகிய இயேசு என்று சொல்லி இருக்கிறார். எம்மாவுக்கு போன சீஷர்கள் லூக்கா 24:19 இயேசுவே கூட வழிபோக்கனை போல நடந்து வந்து கேட்கிறாரு, இதெல்லாம் யாருடைய சங்கதிகள், எதை பற்றின சங்கதிகள் அப்படின்னு. நீங்க பேசிட்டு வர்றது என்ன விஷயம்? அவங்க சொல்றாங்க, நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே சொல்றாங்க. பேதுரு 2 முறை சொன்னதா பைபிள்ல இருக்கு. அப்போ சில 3:6 நசரேனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட, அந்த அலங்கார வாசல் சப்பானி எழுப்பி விடும்போது சொன்னார். அப்போ சில 4:18 நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது சொன்னார், நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினால் தான் இவன் இப்பொழுது சர்வ சுகம் அடைந்து நிற்கிறான் அப்படின்னார். இயேசு பேதுரு என்கிற சீஷன் இயேசுக்கு பேர் சொல்லும் பொழுது நசரேனாகிய இயேசு அப்படின்னு சொன்னார். பவுல் அப்போஸ்தலன் அப்படி சொன்னார், அப்போஸ்தலர் 22:8 அவர் தான் சந்திக்கப்பட்ட நிகழ்வை அதிகாரிகளுக்கு சொல்லும் பொழுது, நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்று இயேசு என்னோடு சொன்னார் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அப்போஸ்தலர் 26:9 திரும்பவும் ராஜாவுக்கு முன்பாக அவர் அறிக்கை பண்ணும்போது சொல்றாரு, முன்னே நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ இதெல்லாம் சீஷர்கள் இயேசுவை நசரேயன் என்று அழைத்ததை பார்க்க, இப்போ இவ்வளவு தூரம் நான் சொன்ன காரியங்கள் பாருங்கள். இயேசுவின் நாமமும் நாசரேத்தூர், இந்த நாசரேத்தூரில் அவர் வளர்ந்ததுனால அவருக்கு ஒரு பெயர் நசரேயனாகிய இயேசு. அந்த பெயர் யாரெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலே நான் உங்களுக்கு சொன்னேன். பரவலாக அந்நாட்களிலே அதுதான் சொல்லப்பட்டு வந்தது. இப்போ இன்னும் ஒரு காரியத்தை கூட சொல்லிவிட்டு திரும்ப இந்த பாயிண்ட்டுக்குள்ள வர விரும்புகிறேன். இயேசுவின் சீஷர்களின் பெயரும் நாசரேத்து ஊர். இயேசுவின் சீஷர்கள், ஒட்டுமொத்த சீஷர்கள், இயேசுடைய எல்லா சீஷர்களுக்கும் இந்த நாசரேத்து ஊரை வச்சு ஒரு பெயர் வந்துச்சு. அது இயேசுவின் நிமித்தம், இயேசு பின்பற்றினது நிமித்தம். அப்போஸ்தலர் 24:5 அங்கே அப்போஸ்தலர் 24:5 பேலிக்ஸ் என்கிறதான அந்த அதிகாரியிடத்திலே, அந்த கவர்னர் இடத்திலே, தேசாதிபதி அவனிடத்திலே, தெர்த்துல்லு என்று சொல்லுகிற ஒரு நியாய சாதுரியன், ஒரு வக்கீல், யூதர்களுடைய தலைவர்கள் சார்பாக கொண்டு செல்லப்பட்டிருந்த ஒரு வக்கீல், அவன் பேசும்பொழுது என்ன சொன்னான், என்னவென்றால், இந்த மனுஷன், அதாவது பவுல், இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்திலுள்ள சகல யூதர்களுக்குள்ளும் கலகம் எழுப்புகிறவனாகவும் நசரேயருடைய மதபேதத்துக்கு முதலாளியாகவும் இருக்கிறான் என்று கண்டறிந்தோம். அவன் வச்ச குற்றச்சாட்டை பாருங்க, பவுல் ஒரு கொள்ளை நோய். கொள்ளை நோயை பற்றி நமக்கு எக்காலமும் தெரிஞ்சதை விட இப்போதான் ரொம்ப எஃபெக்டிவா தெரியுது. சைனாவில் எங்கேயோ ஒரு மூலையில் ஆரம்பிச்ச கொள்ளை நோய் இன்றைக்கு உலக நாடுகளில் ஒன்றையும் விட்டு வைக்கல, என்ன பரவு பரவு. அப்போ பவுலுக்கு கொள்ளை நோயின் பேர் கொடுத்தது எதனால? போற இடமெல்லாம் கிறிஸ்து மார்க்கத்தை பரப்புவான். அதான் அந்த விஷயத்துல தான் அவனை கொள்ளை நோய்னு சொல்றான். கொள்ளை நோய் எப்படி போற இடமெல்லாம் எல்லாரையும் பிடிக்குதோ அதே மாதிரி பவுல் போற இடமெல்லாம் என்ன பண்ணிடுவாரு, எல்லாரையும் கிறிஸ்துக்களாக்குவார். கொள்ளை நோயா இருக்கிறான் ஐயா அப்படின்னு அந்த யூத வக்கீல் சொல்றான். அப்புறம் சொல்றான், பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதர்களுக்குள்ளும் கலகம் எழுப்புறான். ஏன்னா பவுல் எந்த பட்டணத்துல பிரசங்கம் பண்ணாலும் பிரசங்கத்தின் மடிவில் முடிவில் குரூப் ரெண்டாக பிரிஞ்சிடும். நம்ம பிரசங்கங்கள்லாம் எஃபெக்டிவாக இல்லை. அவர் பிரசங்கம் எங்கே பண்ணாருனாலும் கூட்டம் ரெண்டாக மாறிடும். ஒரு கூட்டம் இவரை பின்பற்றும், ஒரு கூட்டம் கடுமையாக எதிர்க்கும். அந்த எதிர்க்கிற கூட்டம் யூதர்களாக இருப்பாங்க, பொதுவாக யூதர்கள். அப்போது இப்படி யூதர்களுக்குள்ள கலகம் எழுப்புறவன் அவன் குற்றம் சாட்டுறான்.
அடுத்து சொல்றான் நசரேயருடைய மதபேதத்துக்கு முதலாளியா இருக்கிறான். இந்த நசரேயருடைய மதபேதம் என்று யூதர்கள் சொல்லுவது செக்ட் ஆஃப் நசரீன் செக்ட்னு சொல்லுவோம்ல செக்ட் கல்ட் அதாவது ஒரு குறிப்பிட்ட உபதேசத்தை உறுதியா பிடிச்சிட்டு நிற்கக்கூடியவங்களை இது ஒரு செக்ட் அப்படின்னு சொல்லுவோம் ரிலிஜியஸ் செக்ட். அப்புறம் அவங்க ரொம்ப உறுதியா இந்த மாதிரி போய் மற்றவர்களோடு கலவாமல் அப்படியெல்லாம் போகும்பொழுது செக்ட் மாத்திரமல்ல கல்ட் அப்படின்னே அவங்களை முத்திரகுத்துறது உண்டு. இதே மாதிரி யூதர்கள் இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்கிற உண்மை காரியத்தை அறியாததுனால அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா இந்த இயேசு கிறிஸ்து நாசரேத்திலிருந்து வந்தாரு அவர் ஒரு புதிய இதை ஆரம்பிச்சு விட்டார் ஒரு செக்டை ஒரு கல்ட்டை ஆரம்பிச்சு விட்டாரு ஒரு மதபே ஒரு மத கூட்டத்தை அது வந்து நாங்கள் இவ்வளவு நாளும் பின்பற்றுகிற மோசையுடைய நியாய பிரமாணத்தின்படி தேவன் தந்த அந்த பிரமாணத்துக்கு விரோதமா இருக்குது அந்த அந்த குரூப் அந்த கல்ட்டு அப்படின்னு வச்சிருந்தான். அதான் நசரேயருடைய மதபேதம் இயேசுவின் போதனையை பின்பற்றுகிற பிள்ளைகள் உண்மையில் ஆனா அவன் கண்ணோட்டத்தில் அவன் என்ன சொல்றான்னா இந்த நாசரேத் ஊர்லேருந்து கிளம்பி வந்த ஒரு போதனை ஒரு துருபதேசம் அவன் வச்சிருக்கான் ஒரு ஹியர்ஸு என்று அவன் வச்சிருக்கான் அந்த பேச்சு பேசுறான். நாசரேத்திலிருந்து வந்த அந்த மதபேதத்தில் இவன் இப்போ முதலாளி ஆயிட்டான். இவன் தான் ரிங் லீடர் ஆஃப் த செக்ட் ஆஃப் நசரீன். இவன் தான் இப்போ ரிங் லீடர் ஐயா அந்த உபதேசத்துக்கு இவன் தான் இப்போ முதலாளி அப்படின்னு பேசுகிறான். அப்போ இங்கே நம்ம பார்க்கும் பொழுது அந்த நாசரேத் ஊரிலிருந்து வந்த அந்த பெயர் இயேசுவுக்கு மட்டுமல்ல இயேசு நசரேனா இயேசு என்று அழைக்கப்பட்டார் ஒட்டுமொத்தமா யூதர்கள் அன்றைய சீஷர் கூட்டத்துக்கு என்ன சொன்னாங்கன்னா இது அந்த நசரேய கூட்டம் அப்படின்னா அப்ப பாருங்க நசரேய கூட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதே வேளையில மறுபக்கம் கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்குள்ள சீஷர்களுக்கு என்ன பேர்னா முதல்ல சாட்சிகள் அடுத்தது சீஷர்கள் அடுத்தது அந்தியோகியா பட்டணத்தில் வச்சு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. முதல்ல வந்து எல்லாரும் உயிர்த்தெழுந்ததுக்கு சாட்சி நாங்கள் சாட்சி இயேசுவுக்கு நாங்கள் சாட்சி அப்படிதான் இருந்தாங்க சாட்சிகள் என்று அறியப்பட்டார்கள். அப்போ சிலர் 1:8 அப்படிதானே சொல்லுகிறது சாட்சிகளா இருப்பீர்கள். அப்புறம் வந்து அவர்கள் சீஷர் சீஷரின் தொகை பெருகினது சீஷர்கள் எண்ணிக்கை பெருகிச்சு வளர்ந்தாங்க சீஷர்கள் எங்கும் பரம்பி போனாங்க சீஷர்கள் என்ற பெயர். அந்தியோகியாவில் கிறிஸ்தவம் ஒரு நல்ல ஒரு சென்டரா கிறிஸ்டியன் சென்டரா அந்தியோகியா மாறிச்சு சீரிய அந்தியோகியா அங்கதான் ஃபர்ஸ்ட் இவங்க கிறிஸ்டியன்ஸ் இவங்க ஃபாலோவர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் என்ற பேர் வந்துச்சு. இதெல்லாம் இருக்க இவங்க எதிர்கூட்டத்தினர் வைத்த பேரு நசரேய உபதேச கூட்டம் என்று வைத்தார். ஸோ இவ்வளவும் பார்த்தோம். இப்போ இயேசு கிறிஸ்து நசரேய விரதம் உள்ளவர் அல்ல அவர் நசரேய நசரேத் ஊரிலிருந்து வந்ததுனால நசரேயன் என்று அழைக்கப்பட்டார். ஏன்னா இயேசு கிறிஸ்து திராட்சரசம் குடித்தார் என்பதை அந்த பஸ்கா விருந்திலே நாம் தெளிவாக அறிகிறோம். இயேசு எல்லாரோட சாப்பிட்டார் எல்லாரோட மிங்கிள் பண்ணி இருந்தார். என்ன அவர் எல்லாரோட போய் விருந்து வீட்டிலலாம் போய் சாப்பிட்டு எல்லாம் மக்களோட ஒன்றா இருந்து ஊழியம் செய்ததுனால இவரை வந்து மாம்ச பெருந்தினிக்காரன்னு சொல்லிட்டானு. இவர் அற்புதம் செய்தவுடனே பிசாசுகளின் தலைவனாகிய பெயல் சுப்புல வச்சு செய்கிறான்ட்டானு இப்படியெல்லாம் பேசினான். யோவான் ஸ்நாபகன் நசரே விரதத்தோடு வந்தார் அவரே என்ன பண்ணிட்டா பிசாஸ் பிடிச்சவன் சொல்லிட்டான். இதை மாதிரி தான் சொல்லுவாங்க. சரி அப்போ இயேசு கிறிஸ்து வந்து நசரேயன் என்று சொல்லும் பொழுது அது நாசரேத் ஊரிலிருந்து வந்ததுனால இப்போ நம்ம கவனிக்கணும் பல யூதர்களுக்கு இயேசு என்ற பெயர் இருந்துச்சு. அந்த நாட்களில் இயேசு என்ற பெயர் வந்து பழைய ஏற்பாட்டில் யோசுவா என்ற பெயர் எபிரேய மொழியில் யோசுவா என்ற பெயர் தான் இந்த கிரேக்க மொழியில் யெஷுவா அப்புறம் அது வந்து எப்படி வந்துருச்சு ஒவ்வொரு மொழியிலையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜீசஸ் இயேசு அப்படிங்கிறோம். அப்போ இந்த நசரேனாகிய இயேசுன்னு அவங்க சொல்ல காரணம் என்ன தெரியுமா மற்ற இயேசுக்களை விட்டு இவரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கா. அப்போ யூதையா கலிலேயா சமரியாவுக்குள்ள இந்த பேர் வந்து காமனாக இருந்துச்சு நிறைய பேருக்கு இயேசு என்ற பெயர் இருந்தது. பைபிளில் கூட படிக்கிறோம் பரியேசுன்னு ஒரு பேர் படிக்கிறோம் இந்த ஜோஷுவா என்கிறது ரிலேட்டடாக நிறைய பேர் படிக்கிறோம். இதெல்லாம் வந்து அந்த காலத்திலே நிறைய இயேசு என்கிற பெயர் இருந்ததுனால இவரை குறிப்பிட்டு சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க நசரேனாகிய இயேசு. அப்போ கரெக்டாக தெரியும் இவர் தான் நசரேத்திலிருந்து வந்த இயேசு
நசரேயனாகிய இயேசு. இப்பவும் சிலர் பாருங்க தங்கள் பேருக்கு முன்னால கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தாங்கன்னா குமரி அப்படின்னு வச்சுக்குவாங்க, குமரி இன்னாரு. நெல்லை மாவட்டத்தை பிறந்தா நெல்லை இன்னாரு அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அது வந்து குறிப்பிடுறதுக்கு இல்லையா, குறிப்பா இன்னாரு அப்படின்னு சொல்லி. ஓகே, இதே மாதிரி நாசரேத் ஊர்லேருந்து வந்ததுனால இப்போ என்னும் கவனிங்க. அப்போ அந்த காலத்தில் அந்த நசரேயன் என்கிற பேர் எதுக்கு வந்துச்சு இயேசுக்கு? டு டிஃபரன்ஷியேட் ஃப்ரம் அதர் பீப்புள் ஹோல்டிங் த சேம் நேம் ஜீசஸ். இயேசு என்ற பெயரை வச்சுக்கிற மற்றவங்களை விட வித்தியாசப்படுத்தி குறிப்பிட்டு காட்டுறதுக்கு. இன்னும் கவனிங்க, பேதுரு ரெண்டு முறை நசரேனா இயேசுன்னு அழைத்தது சொல்லியிருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் அற்புதம் செய்த பொழுது நசரேனா இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட அப்படிங்கிறார். ஆனா பிறகு நீங்க பேதுரு சொல்றதை எப்பவும் பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு, கர்த்தராகிய இயேசுவின் நாமம், அதைத்தான் அதிகமா பயன்படுத்துறார். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்துல பேதுரு வந்து நசரேனா இயேசு சொல்லியிருக்காரு. பிறகு அவர் வந்து நசரேனா இயேசு என்ற பெயரை பயன்படுத்தல, கர்த்தரா இயேசுன்னு பயன்படுத்தினார். ஏன்னா முதல்ல வந்து சொல்லி சுட்டி காட்டி காட்ட வேண்டியது இருந்து இந்த இயேசு நசரேனா இயேசு. பிறகு அவர் பிரபலம் ஆயிட்டாரு, கிறிஸ்து மார்க்கம் வளர ஆரம்பிச்சு வச்சமையும் இயேசுன்னு சொன்னாலே யார் தான், இந்த நசரேனா இயேசு தான். மற்ற இயேசுகளோட பெயர்லாம் அடி வாங்கிருச்சு. அதனால இப்போ கர்த்தராகிய இயேசு என்ற பெயர் தான் அதிகமாக சொன்னார். பவுல் சொன்னதை பாருங்க, பவுல் நசரேனாகிய இயேசு என்ற பெயரை எங்க பயன்படுத்தி இருக்கிறாருன்னா அந்த அதிகாரிகளுக்கு முன்னால பேசும்பொழுது தான் பயன்படுத்தி இருக்கார். ஏன்னா அவங்களுக்கு கரெக்டாக சொல்லணும் யாருன்னு சொல்லி. நசரேத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்து, நசரேனா இயேசு என்னை சந்திச்சார், இப்பதான் அவங்களுக்கு புரியும் தெளிவா. ஆனா மற்றபடி பவுலும் கர்த்தராகிய இயேசு என்றே அழைத்தார். இதெல்லாம் நமக்கு ஒரு புரிதலுக்காக சொல்றேன், நம்ம அடுத்தது அந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன். அப்போ இது எப்படி அந்த நேம் இவால்வ் ஆகி வந்துச்சு அப்படின்னு உள்ளதை நம்ம பார்க்கணும். இப்பொழுது நாம் நசரேனாகிய இயேசு என்று அழைக்க தேவையில்லை. என்ன இப்படி சொல்றாரு, பைபிள்ல இருக்கு, பைபிள்ல இருக்கு. ஆனா நம்ம வந்து நீங்க நசரேனா இயேசுன்னு அழைக்கிறதால ஒரு தப்பும் கிடையாது, அழைக்க கூடாதுன்னு நான் தடை விதிக்கல. ஆனா தேவையில்லை. ஏன் தேவையில்லை? இப்ப சொன்னதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அன்னைக்கு வந்து ஒரு மற்ற இயேசுக்களிடத்திலிருந்து இந்த இயேசுவை வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கு இந்த பேர் தேவைப்பட்டது. நாசரேயத்திலிருந்து வந்த இயேசுன்னு சொல்லி சுட்டி காட்டணும். அதிகாரிகளுக்கு முன்னால பவுல் சொல்லும்போது சுட்டி காட்டுறார், அதுக்கு பிறகு பவுல் அதை யூஸ் பண்ணல. கர்த்தராகிய இயேசுவும் தான் அதிகமா சொல்லார். பேதுருவும் ஆரம்பத்துல தான் யூதர்களுக்கு முன்னால சொன்னாரு, பிறகு சபை வளர வளர அவர் என்ன சொல்ல, கர்த்தராகிய இயேசு அப்படிங்கிறார். அப்போ இதை நம்ம கவனிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த பெயர்கள் நசரேனாகிய இயேசு என்பதை விட மிகவும் உயர்ந்தவை. இப்ப நசரேனா இயேசு அப்படின்னு சாதாரணமா நம்ம சொன்னோம்னா நாசரேத் ஊரிலிருந்து வந்த இயேசு. கர்த்தராகிய இயேசு அப்படின்னு சொன்னோம்னா ஏகோவா, நேற்றும் இன்றும் என்று மாறாத இயேசு. அது எவ்வளவு ஒரு உயர் நிலைக்கு இருக்கிறது, உயர்நிலையில் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு ஆண்டு கொள்ளுகிற, என்னை ஆண்டு கொள்ளுகிற, உலகத்தெல்லாம் ஆண்டு கொள்ளுகிற ஆண்டவராய் இயேசு. இந்த பெயர்கள் நசரேன் என்கிற பெயரை விட மேன்மையானவைகளாக இருக்கின்றன. இப்ப உதாரணமாக தேவகுமாரன் என்ற தெய்வீக மேன்மைக்கும் மனுஷகுமாரன் அல்லது தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறதுக்கு வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா? தாவீதின் குமாரன்னா சன் ஆஃப் டேவிட், தாவீதர வம்சத்தில் வந்தார். மனுஷகுமாரன்னா மனுஷனா வந்தார். அதே இடத்துல தேவகுமாரன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு தெய்வீகமாகவும் மேன்மையாகவும் நிற்கிறது அல்லவா? அப்ப நம்ம மேன்மையுள்ள பெயர்களை எடுத்து பயன்படுத்துவது இன்றும் சிறப்பு சேர்க்கும். இன்னும் ஒன்று, கர்த்தராகிய இயேசு, பரன் இயேசு அப்படி சொல்லுவதை பார்க்கிலும் நசரேயன் அப்படி சொல்றது எப்படி? பரன் இயேசுன்னா பரலோகத்திலிருந்து வந்த இயேசு, நசரேயன் நசரேயத்திலிருந்து வந்த இயேசு. உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். அப்ப இவைகளை நாம் அறியும் போது நாமும் அப்போஸ்தலர்களைப் போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லுவது மிக மேன்மையும் ஏற்புடையதுமாக இருக்கும். அடுத்ததாக நான் இந்த நசரேயன் என்கிற இதில் இவ்வளோ நேரம் நம்ம பேசணுமே, இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன?
இல்ல முக்கியமா ஒரு பாடம் என்னன்னா இயேசு தேவகுமாரன் ஆக இருந்தும் நசரேயனாகிய இயேசு என்றும் ஒரு பெயர் அவருக்கு இருந்தது. அவருடைய புவி வாழ்க்கை நாசரேத் ஊர். அப்போ இவ்வளவு மேன்மை உள்ள தேவகுமாரன் தன்னை தாழ்த்தின விதங்களில் ஒன்று நசரேனாகிய இயேசு என்று அழைக்கப்படுகிற ஒரு நிலை வரைக்கும் தன்னை தாழ்த்தினார். அவரை எப்படி ஐயா நீங்க ஒரு பட்டணத்துக்கு உள்ள கட்டி வைப்பீங்க? அவர் யார்? சர்வதேவனுடைய பண்ணினவர். முழு பூமியும் அவருக்கு சொந்தம், முழு அகிலாண்டமும் அவருக்கு சொந்தம். அப்படி இருக்க இவர் நாசரேத் ஊருக்கிலிருந்து வந்தவர், நாசரேத்துக்காரர். அதுக்கும் தன்னை அவர் தாழ்த்தினார். இன்னொன்னு, இந்த இயேசு கிறிஸ்துவை நாசரேத்திலிருந்து எகிப்துக்கு கொண்டு போய் கொஞ்ச காலம் ஒளிச்சு வச்சிருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் ஜீரணிக்க முடியாத விஷயங்கள். இயேசுவையே ஏன் ஒளிச்சு வைக்கணும்? ஏன் ஆபிரகாமுடைய காணியாட்சியை விட்டு, வாக்குத்தத்த பூமியை விட்டு வெளியே கொண்டு போய் அந்த எகிப்து என்கிற தேசத்தில் எப்படி கொண்டு வைக்கணும்? அதே ஒரு பொல்லாத தேசம், இஸ்ரவேலருக்கு எதிராய் எழும்பின தேசம், அங்க கொண்டு ஏன் வைக்கணும்? ஆண்டவர் நமக்காக தாழ்த்தினதுன்னு சொன்னா ஒரு எல்லையே இல்லை. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும். அப்ப இந்த விஷயங்கள்ல ஆண்டவர் இயேசு கிட்ட ஒரு சூப்பர் நேச்சுரலிசம் வெளிப்படலையே. அப்போ இயேசு சின்ன குழந்தையா இருந்தாலும் தேவகுமாரன் இல்லையா, அவர் நாசரேத்துல தான் வளருவார், எவன் வந்து என்ன செய்யட்டும் பார்க்கலாம். அப்படி தேவன் ஒரு சேலஞ்ச் பண்ணலையே. இந்த ஏரோது யாரு? ஏரோது எங்க தொடக்கூடாதுன்னு நினைச்சா தொடக்கூடாது, தொட முடியாது. பேதுருவை ஜெயில போட்ட சமயத்தில் ஏரோதுக்கு பட்டயம் பேதுருவை வெட்ட முடிஞ்சுதா? தேவன் எப்படி காப்பாத்தினாரு? அதே வேளையில் தேவன் அவ்வளோ அற்புதம் செய்து பேதுருவை காப்பாத்தி வெளியே கொண்டு வந்தாச்சு. அன்றைக்கு ராத்திரியே பேதுரு வந்து அந்த வீட்டில் கூடி ஜோம் பண்ணவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி விட்டு, நான் வேற ஊருக்கு போகிறேன். இதெல்லாம் சில குவஸ்டின்ஸ். பேதுருவை இவ்வளவு அற்புதம் செய்து ஜெயிலுக்குள்ள இருந்து கர்த்தரே வெளியே கொண்டு வந்திருக்கிறார், பேதுரு ஏன் எருசலேம் விட்டு இன்னொரு ஊருக்கு போகணும்? இவ்வளவு பெரிய அற்புதம் நடந்தாச்சு, ஐ எம் எ சூப்பர் மேன், ஐ வில் ஸ்டே புட் இன் ஜெருசலேம், இருக்கலாம் இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்துவும் பல இடங்கள்ல சூப்பர் நேச்சுரலிசத்தை காட்டல, அவர் ரொம்ப தாழ்மை அடைந்தார். சில இடத்துல விலகி இருந்தார், ஒளித்து இருந்தார். ஆச்சரியம், அந்த நாசரேத்திலிருந்து மலையிலிருந்து பிடிச்சு தள்ள போனாங்க, அவர் பாட்டுக்கு அவளுடைய கண்களுக்கு மறைந்து விலகி போயிட்டார். அதுல போய் ஒரு சூப்பர் நேச்சுரலிசம் காட்டல. அவரால் முடியும், கடல் மேல நடக்க முடியும். அதை எப்போ செயல்படுத்தணும், யாருக்கு கண்ணுக்கு முன்னால் அதை செயல்படுத்தணும், செயல்படுத்தி காட்டினார். அதில் ஒரு அர்த்தம் இருந்தது, ஒரு கருத்து இருந்தது, பிரயோஜனம் இருந்தது, அதில் ஒரு நோக்கம் இருந்தது. சும்மா ஒரு ஷோ ஆஃபுக்காக காட்டக்கூடியவர் அல்ல. இது நமக்கெல்லாம் பெரிய பாடம், தேவ பிள்ளைகளுக்கு, தேவ ஊழியக்காரர்களுக்கு. என்கிட்ட கொஞ்சம் தேவனுடைய வல்லமை கிடைச்சிட்டுன்னு சொல்லி நான் எல்லாத்துக்கும் மேலானவன், மேகத்துக்கு மேலே தலையில் தலையை வச்சுட்டு நம்ம நடக்க ஆரம்பிச்சோம்னா சரியில்லை. இயேசு கூட ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த பிதாவின் சித்தம் செய்யணும், அவ்வளவுதான். இயேசு நாசரேத் ஊர்ல பேசும்பொழுது என்ன சொன்னாரு? நாசரேத் ஊரார் இவரை இது பண்ணும்போது சொன்னாரு, எலியா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்துல எவ்வளவோ விதவைகள் இருந்தாங்க, ஆனா சாரிபாத் ஒரு விதவை இடத்துல தான் எலியா நடத்தப்பட்டார். இப்படி சுட்டி காட்டுறார். அப்ப பாருங்கள், அந்த குறிப்பிட்ட ஆட்கள் ஆண்டவன் நினைவுபடுத்தி வச்சிருக்கிற ஆண்ட சித்தம் நடக்கு. எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் அநேக குஷ்டரோகிகள் வாழ்ந்தார்கள், ஆனால் நாகமான் என்ற ஒரு குஷ்டரோகி தான் சுகமடைந்தான், மற்ற யாரும் சொஸ்தம் அடையவில்லை என்று மெய்யாகவே சொல்றேன்னு சொல்றார். அப்போ அவர் என்ன பிரசனம் பண்றாருன்னா, நீ வந்து ஒரு கூட்டம் மக்களுக்கு தேவனால் அறியப்படுத்தப்படணும்னு விரும்பினா தான் தேவன் அங்க கிரியை செய்யற, இந்த மக்களுக்கு அற்புதம் செய்யணும், அது தேவ சித்தம் அங்க செய்யறார். சரித்திரம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து மரிக்கும் முன்னே அவருடைய வளர்ப்பு தகப்பனா யோசேப் மரிச்சிட்டாருன்னு சொன்ன, ஒருவேளை இயேசு ஊழியம் தொடங்கிறதுக்கு முன்னாடி மரிச்சிட்டாரா எனக்கு தெரியல, ஆனா மரிச்சிட்டாருன்னு சரித்திரம் சொல்லுது. இயேசு ஏன் அவரை உயிரோடு எழுப்பக்கூடாது? அவர் ஒருவேளை இயேசு ஊழியம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே செத்து இருந்தாலும்
நான்கு நாளைக்கு பிறகு லாசர் உயிரோடு எழுப்பினவருக்கு எத்தனை வருஷத்துக்கு பிறகு எழுப்ப முடியுமா? முடியாதா? தேவ சித்தத்தை செய்யறதுதான் இயேசு வந்தார். தனக்கு இருக்கிற வல்லமை எல்லாம் காட்டிக்க மேஜிக் ஷோ நடத்துறதுக்கு இயேசு வரல. இது நமக்குள்ளேயும் ஆழமா பதியணும். எல்லார்ட்டையும் போய் சவால் விடுறது அப்படி இயேசு சொல்லல. ஏன் பேதுரு ஏரோதிட்ட சவால் விட்டு நிக்கல? ஏன் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் ஆண்டவர் தைரியம் கொடுத்த அந்த ஏரோது அப்போஸ் பண்ணி நசரத்தில் வச்சு பிள்ளைய வளர்க்க வைக்கல? அப்போ ஒரு பக்கம் தேவனுடைய வல்லமை மகிமையாய் வெளிப்படும், பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். சூரியனை நிறுத்தக்கூடிய அளவுல வல்லமை நடந்துச்சு, அற்புதம் நடந்துச்சு. இதெல்லாம் இதே பைபிள்ல தான் படிக்கிறோம். எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும், மறுபக்கம் அதே நபரை ஒழித்து வைக்கவும் செய்வார். எலியாவின் காலத்துல வானத்திலிருந்து அக்கினி இறங்கிச்சு, அதே எலியாவை ஒழித்து வைக்கவும் செய்தார். எல்லாம் நடக்கும். அதனால தேவ பிள்ளைகளே, நாம் மனிதர்கள் தான். We are not supernatural beings. We are human beings. இதை எல்லாரும் புரிஞ்சிருக்கணும். இந்த மண்பாண்டத்திலே தேவனுடைய பொக்கிஷமாகிய பரிசுத்தாவியின் அபிஷேகம் வல்லமை, அதுதான் நம்ம விலையேற பெற்றவர்களாய் மாற்றுகிறது. அதுதான் நம்மை அந்த அதோடு கூட தேவன் வசனம், இவைகள் தான் நம்மை விலையேற பெற்றவர்களா மாற்றுது, நம்மை வல்லமை படைத்தவர்களா மாற்றுது. அதே வேளையில நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற வல்லமை, நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற வசனம் அந்த தேவ சித்தத்தின் வழியிலே செயல்படும் என்றால் அது நமது வாழ்வையும் கடைசி வரை நிலைநிறுத்தும், மக்களையும் தேவனுடைய வழியிலே தேவனுடைய நோக்கத்தின்படி கரெக்டாக கொண்டு வரும். அதனால நசரேயன் ஆகிய இயேசு என்ற பாடத்திலே நாம இதைத்தான் படிக்கணும். எவ்வளவு ஒரு டிவைன் பீயிங்கா இருந்தாலும் அவருக்கு உலகத்துல வரும்போது அவருக்கு ஒரு ஹியூமன் இதுகள் கொடுக்கப்பட்டது, அதை சந்தோஷமா அமைதியா அவர் எடுத்து அவர் அதை செயல்படுத்தினார். அவருடைய வாழ்க்கை முழுசும் நீங்க இதை பார்க்கலாம், அவருடைய ஊழியத்திலும் பார்க்கலாம். அதே போலதான் நாம். அதனால எல்லாத்துலேயும் எப்பொழுதுமே ஒரு பாசிட்டிவ் சைடையே தட்டி 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 விட்டு எல்லாம் தொட்டா நடக்கும், தொட்டா நடக்கும், நீ சொன்னா நடக்கும், நீ நினைச்சா நடக்கும், நீ பார்த்தா நடக்கும், பைபிள்ல இன்னொரு பக்கமும் இருக்கு என்பதை புரிஞ்சுக்கணும். ஆகவே நாம் இப்படி நாம் அமைதலோடு தாழ்மையோடு நாம போகணும். இயேசு எகிப்து கொண்டு செல்லப்பட வேண்டியது இருந்தது. பேதுரு அந்த சிறைச்சாலையிலிருந்து ஒரு அற்புதம் பெற்ற பிறகும் எருசலேமை விட்டு போக வேண்டியது இருந்தது. பவுல் தமஸ்குவை விட்டு ஒரு கூடையில வச்சு, கூடையில பறவையை வச்சு இறக்குறது மாதிரி அவனை இறக்கி விட வேண்டியதும் இருந்தது. இதெல்லாம் எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்களாக. இன்னும் ஒன்று, நம்முடைய வாழ்விலே அன்றாட அப்பத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார், அவர் டெய்லி பிரெட். அதோடு கூட அன்றாட சிலுவை, அவர் டெய்லி கிராஸ், அதையும் இயேசு தர்றார். இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். பரமண்டல ஜபத்தில் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார் இல்லையா, அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும், கிவ் அஸ் அவர் டெய்லி பிரெட். அந்த பிரெட்ல எல்லாமே இருக்குது. அன்றைக்குள்ள நன்மைகளை தாரும், அன்றைக்குள்ள ஆசீர்வாதங்களை தாரும், அன்றைக்குள்ள எல்லாம் எங்களை திருப்தியாக்க வேண்டிய எல்லாத்தையும் தாரும், தருகிறார். அதே வேளையில் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். யாருடைய சிலுவையை? தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு. நமக்கு ஒரு சிலுவை இருக்கு, பாடுகள் இருக்கு, சரீரத்தினால் பொறுப்புகளினால் எல்லாத்துலேயும் பாடுகள் இருக்கு. அந்த சிலுவையை, அந்த சிலுவை ஒரு நாள் ஒன்னா இருக்கும், இன்னொரு நாள் இன்னொன்னா இருக்கும். ஒரு நாள் சரீர வியாதியா இருக்கும், இன்னொரு நாள் பொருளாதார சிக்கலா இருக்கும், இன்னொரு நாள் யாரோ ஏதோ பேசிட்டாங்க என்கிற நிந்தையா இருக்கும். சிலுவை, அன்றாட சிலுவை. அதனால நமக்கு அன்றாட அப்பமும் உண்டுங்க, அன்றாட சிலுவையும் உண்டு. ரெண்டையும் சுமந்து போகும் பொழுது, ரெண்டையும் அனுபவித்து போகும் பொழுது நீச்சல் சரியா இருக்கும், பறப்பது சரியா இருக்கும், ரெண்டு பக்கம் பேலன்ஸா இருக்கும். ஒன் சைடா போனா ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி ஆயிடும். அதனால நம்ம கேர்ஃபுல்லா இருப்போம், தாழ்மைப்பட வேண்டிய இடத்துல தாழ்மைப்படுவோம், ஒழித்திருக்க வேண்டிய இடத்துல ஒழித்திருப்போம், நாம விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுப்போம், வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டிய இடத்துல வாயை மூடிக்கொண்டிருப்போம், எல்லாம் செய்வோம். அதே வேளையிலே வாய் திறக்க வேண்டிய இடத்துல வாய் திறக்கணும், நாம கிரிய செய்ய வேண்டிய இடத்துல கிரிய செய்யணும், நம்ம வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல வெளிப்படுத்தணும். பெருமைக்கும் சுயத்துக்கும் அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய வழிநடத்துதலின்படி. அல்லேலூயா. உப்பை போல, பூமிக்கு உப்பாய் இருக்கிறோம்,
உப்பு கரைய கரைய மறைய மறையதான் அது பிரயோஜனப்படும். உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம், வெளிச்சம் வெளிப்பட வெளிப்பட தான் பிரயோஜனப்படும். ரெண்டு இதையும் ஆண்டவர் சொன்னா, நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க, உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க, இந்த ரெண்டாகவும் தேவ பிள்ளைகள் இருக்க பழகணும். மறைய வேண்டிய இடத்துல மறைஞ்சு கரைய வேண்டிய இடத்துல கரைஞ்சாதான் பிரயோஜனம். அதே போல வெளிப்பட வேண்டிய இடத்துல வெளிப்பட்டா தான் பிரயோஜனம். இது கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு அறிவும் ஞானமும் விவேகமும் நிதானமும் நல்ல தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்து முன் செல்லுகிற நல்ல மனப்பக்குவமும் தருவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். நசரேயனாகிய இயேசு, கர்த்தராகிய இயேசு, ஆண்டவராகிய இயேசு, பரமன் இயேசு, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம், நீங்க எதை சொன்னாலும் இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது. நசரேயனாகிய இயேசுவின் நாமம் சொன்னாலும் இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளதுதான். கர்த்தராக இயேசுவின் நாமம் சொன்னாலும் அது வல்லமை உள்ளதுதான். நான் இந்த வேதத்தின் அறிவின்படி ஒரு மெச்சுவர்டா நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை பேசினேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் வல்லமை உள்ள நாமம். அந்த நாமத்தை பாடி துதித்து அந்த இயேசுவின் நாமத்தில் இன்று நமக்கு அற்புதம் நடக்க முடியாய் செபிக்க போறோம். அதோடு கூட இப்பொழுது கற்றுக்கொண்ட இந்த பாடத்தின்படியும் இந்த இயேசுவின் நாமத்துக்கு என்னைக்கும் மகிமையா. நான் மறைஞ்சிருக்கணும்னா மறைஞ்சிருக்கிறேன், வெளிப்படணும்னா வெளிப்படுறேன், பேசணும்னா பேசுறேன், வாய் மூடிட்டு இருக்கணும்னா வாய் மூடிட்டு இருக்கிறேன். இப்படி இயேசுவின் நாமத்துக்கு பயன்படுற ஒரு பக்குவமும் தரணும். முதல்ல ஆண்டவர்ட்ட ஒரு கிரியை நாம எதிர்பார்ப்போம். இன்று நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும்படி, இன்று நமக்கு ஒரு அற்புதம் நடக்கும்படி, பிசாசுகள் ஓடும்படி, வியாதிகள் ஓடும்படி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். விசுவாசத்தோடு நோக்கி பார்ப்போம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதிவானவர் இயேசுவின் நாமம், வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதிவானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் சாத்தானை ஜெயித்த நாமம், சாபங்களை கொண்டு வருகிற, வேதனைகளை கொண்டு வருகிற பிசாசை துரத்தும் நாமம். இந்த வேளையிலே தேவ பிள்ளைகள் விசுவாசத்தோடு என் இயேசுவின் நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் பறந்தோடும். என் இயேசுவின் நாமம் சொல்ல சொல்ல என்னோடு போராடி கொண்டிருக்கிற அந்தகார வல்லமைகள் தலைதெறிக்க ஓடும். விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தை அறிக்கை பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே
ஆமென் சத்துருவின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரா இயேசுவின் வல்லமை இறங்கட்டும் 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 பிசாசின் கிரியைகளை அழிக்கிற வல்லமை அந்தகாரத்தினுடைய தந்திரங்களை ஆமென் அபத்தமாக்குற வல்லமை இயேசுவின் வல்லமை இயேசுவின் வல்லமை இயேசுவின் நாமத்தை சொன்னா பிசாசு ஓடி போகும் ஓலா பஷலமல முகதல தினஹத்திமா ஷமரா லிகுதலா சந்தூரி மஹாயே திகா தலா கசிமா திகரா தின சந்தூரா மௌதலா இயேசுவின் நாமத்தினாலே சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் போராடி கொண்டிருக்கிற பிசாசினுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக பிசாசுடைய சதி திட்டங்கள் தந்திரங்கள் ஓ மாய்மாலங்கள் வஞ்சிக்கிற கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக உலபா சிகரா தனா சந்தரா திகலா திகரா திகலா சந்தரா துர கத்தர் மௌதர சந்தலா திபல புஷபல பலபல முகபல சந்தலா ரியாதரா இயேசுவின் நாமத்தினாலே கத்தோட வல்லமையானது இப்பொழுது ஒவ்வொரு வீடுகளிலும் இறங்கி வருவதாக ஒவ்வொரு மனித வாழ்க்கையில் இறங்கி வருவதாக ஒவ்வொரு ஆவியில் இறங்கி வருவதாக ஒவ்வொரு சரீரத்தில் இறங்கி வருவதாக ஆத்மாவுக்குள் இறங்கி வருவதாக இயேசுவின் நாமம் விடுவிக்கிற நாமம் இயேசுவின் நாமம் வெற்றி சிறக்க பண்ணுகிற நாமம் இயேசுவின் நாமம் சத்துரு கிரியைகளை அழித்து ஜெயம் தருகிற நாமம் உலபத லபகபல ஷலபல யாதர வசந்தல துரபத ரபி கபவரியா இயேசுவே வல்லமை அனுபவ இயேசுவே குணமாக்கு வல்லமை அனுபவ எல்லாவித நோய்களை குணமாக்குகிற நாமம் எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளை அழித்து நோய்களிலிருந்து விடுதலை தருகிற இயேசுவின் நாமம் எல்லா பலவீனங்களை மாற்றி பலப்படுத்துகிற இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது இயேசுவின் நாமம் பாவத்தை மன்னிக்கிற வல்லமை உள்ளது இயேசுவின் நாமம் நோய்களை குணமாக்கும் வல்லமை உள்ளது இயேசுவின் நாமம் பிசாசுகளை துரத்தும் அதிகாரம் உள்ளது உலபத லக்கதர சந்தி நமதலா திகலா திகர சமனா திகதலா துர கத்தர சமலா துர சம்பலா துரம சலமௌரியா எஸ் லார்ட் உங்க வல்லமை இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கடந்து வருவதாகப்பா அந்த வீடுகள் மேல் கடந்து வருவதாக அவருடைய வாழ்வின் எல்லையெல்லாம் கத்தோட வல்லமை இறங்குவதாக கத்தோட நாமம் அவருடைய வீட்டிலே சொல்லப்படுவதாக இயேசுவின் நாமம் அவருடைய நெற்றியிலே பதிக்கப்படுவதாக கத்தோட நாமம் பிதாவானவருடைய நாமம் புதிய நாமம் ஒவ்வொருடைய நெற்றிகளிலும் பதிக்கப்படுவதாக சாத்தான் கண்டு விலகி ஓடத்தக்கதாக எங்கள் வீடுகளுக்குள் வராதபடி விலகி ஓடத்தக்கதாக என் தேவனே என் இயேசுவே உமது நாமம் எங்களுக்கு தரிப்பிக்கப்படட்டும் உமது நாமம் எங்களுக்கு தரிப்பிக்கப்படட்டும் உம்முடைய நாமத்தை நாங்கள் எப்பொழுதும் சொல்ல நாங்கள் ஜெயம் பெற கிருபை ஊற்றும் கிருபை ஊற்றும் கிருபை ஊற்றும் ஓ ஹல்லேலூயா 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 யார் யாருடைய வாழ்க்கையில் குறைகள் இருக்கிறதோ இயேசுப்பா அந்த தேவை சந்திக்கப்படாமல் இருக்கிறதோ அங்கே யாருடைய வாழ்க்கையில ஒரு வெற்றிடம் இருக்கிறதோ என் ஆண்டவர் இயேசுவின் நாமம் அங்கே வெளிப்பட்டு அற்புதங்கள் நடப்பதாக அதிசயங்கள் நடப்பதாக தேவைகளை சந்திப்பீராக வழிகளை திறப்பீராக தடைகளை தகர்ப்பீராக கட்டுகளை ஒட்டைப்பீராக இயேசுவின் நாமத்தில் விடுதலை இயேசுவின் நாமத்தில் புதுவழி இயேசுவின் நாமத்தில் புதிய கிருபை இயேசுவின் நாமத்தில் புதிய ஆசீர்வாதம் ஓ ஷபல ரகதல ஷிபா துனா திரா திலா ஷபல ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் 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 இயேசுவே உங்க நாமத்து நிமித்தம் எங்களை ஆசீர்வதிங்கப்பா உங்க நாமத்து நிமித்தம் எங்களை நீதியின் பாதையில் நடத்துங்கப்பா உங்க நாமத்து நிமித்தம் எங்களை கரம் பிடித்து நடத்துங்க ராஜா ஹல்லேலூயா Praise God. Hallelujah. Thank you, O Lord. Thank you, O Lord. ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம் அப்பா பிதாவே உங்க நாமத்தை சொல்ல சொல்ல எங்களுக்கு ஆசீர்வாதம் உங்க நாமத்தை சொல்ல சொல்ல எங்களுக்கு புதிய கிருபை உங்க நாமத்தை சொல்ல சொல்ல எங்களுக்கு திறந்த வாஸ் ஹல்லேலூயா ஜெபிக்கும் பொழுதே அற்புதங்கள் நடக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகளுமே நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற அந்த வேளையில இயேசுவின் நாமத்தில் அந்த தேவை சந்திக்கப்படட்டும் என் ஆண்டவரா இயேசுவின் நாமத்தில் அந்த நோய் சுகமாகட்டும் ஆமே இயேசுடைய நாமம் அத்தனை வல்லமை உள்ள இயேசுவின் நாமத்தில் அந்த கட்டு அவிழ்க்கப்படட்டும் ஜீசஸ் இயேசுவின் நாமத்தில் அந்த பொல்லாத பிசாசின் ஆவி இப்பொழுதே ஓடி போகட்டும் இன் ஜீசஸ் நேம் பெற்றுக்கொள்ளுகிறோம் We receive the deliverance in the name of Jesus. Yesuvi naamathil vidudalai. Yesuvi naamathil jayam. Hallelujah. Thank you Jesus. Appadiye ovvoru pullaigal mel irangum appa. Umai nokki koopittu kondirukkira ovvoru varukku pollada noigalilundu sugam tharungappa. Yesuvi naamathinale baadhikkappatta makkalukku sugam undagattum.
என் இயேசுவின் நாமத்தில் கிருபை இருக்கிறது, என் இயேசுவின் நாமத்தில் மனதுருக்கம் இருக்கிறது, என் இயேசுவின் நாமத்தில் குணமாக்கும் வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். மற்றும் சரீரத்தில் பலவித பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும், சுகம் உண்டாகட்டும் என்று கெஞ்சி ஜெபிக்கிறோம். பேய் பிசாசுகளின் கிரியைகள் முற்றிலுமாக ஆத்மாக்களை விட்டு வெளியேறட்டும், சரீரங்களை விட்டு வெளியேறட்டும், குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும். தலைமுறை தலைமுறையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசுகள், மந்திரவாத பில்லிச்சூனிய கிரியைகள், எல்லா சுத்த ஆவிகள், அந்தகார வல்லமைகள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். அவருடைய கிரியைகள் இப்பொழுதே நிறுத்தப்படுவதால் இயேசுவே பெரிய விடுதலை ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா. நீங்க சிலுவையில் ரத்தம் சிந்தி சம்பாதித்த விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே வருகிற விடுதலை. ஹல்லேலூயா, ஆமென். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். இந்த இயேசுவின் நாமத்துக்கு நான் ஒரு உத்தம சாட்சியா இருக்கணும். இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்களும் நன்மைகளும் பெறுகிறது ஒரு பக்கம். மறுபக்கம் இந்த இயேசுவின் நாம உலகமெங்கும் மகிமைப்பட, இந்த இயேசுவின் நாமத்தில் இதை அறியாத மக்களும் உள்ளே வந்து ரட்சிக்கப்பட நான் ஒரு சாட்சியாக இருக்கணும். வெற்றியுள்ள சீஷனா இருக்கணும், மெய் கிறிஸ்தவனா இருக்கணும், ஒரு தேவ பிள்ளையாய், ஒரு பரிசுத்தவானாய், ஒரு பரிசுத்தவாட்டியா இருக்கணும். ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம், ஹல்லேலூயா, நீங்கள் இயேசுவின் நாமத்தினால் கழுவப்பட்டீர்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. உங்க நாமத்துக்குள்ள வந்தாலே ஒரு சுத்திகரிப்பு, உங்க நாமத்தை வாயினால சொல்லும் பொழுதே ஒரு சுத்திகரிப்பு, உங்க நாமம் எங்க நெற்றிகளில் எழுதப்பட்டிருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்ற ஒரு சுத்திகரிப்பு. அந்த சுத்திகரிப்பை எங்களுக்குள்ள டெய்லி தாங்க ஆண்டவர். ஒருபொழுதும் எங்கள் பேச்சு நடை போன்ற காரியங்கள் இயேசுவின் நாமத்துக்கு ஒரு மகிமை குறைச்சலை உண்டாக்கிட கூடாது. பல வேளைகள்ல எங்க வாழ்க்கைகள் அப்படி நடந்து போச்சு ஆண்டவர். மன்னித்து இறங்குவீராக. உங்க நாமத்தினாலும், உங்க ரத்தத்தினாலும், உங்க வசனத்தினாலும், உங்க ஆவியினாலும் எப்பொழுதும் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்தமாய் வாழ கிருபை தாங்க. உமது நாமத்து நிமித்தம் எங்களில் நீதியின் பாதையில் நடத்துங்கப்பா. நல்ல மெய்ப்பரே, நீதியின் பாதையில் நடத்துங்கப்பா. உங்க நாமத்துக்கு மகிமை உண்டாக நாங்க என்ன நீதியோடு வாழணும். வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் அந்த தேவ நீதி வெளிப்படட்டும். அந்த நீதியை கை கொண்டு வாழும் பாக்கியத்தை எங்கள் எல்லாருக்கும் தாங்கப்பா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான் சொன்னீங்களே அப்பா. நாங்க எப்பொழுதும் உங்களுக்குள்ள உங்க நாமத்துக்குள்ள அடைக்கலமா இருக்க உதவிச்சே. அவனை நாமத்தை அறிந்தபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் சொன்னீங்களே. உங்க நாமத்தை அறிவது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த கிருபை கொஞ்சம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறதுக்காய் நன்றி. இன்னும் அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்துக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய், இயேசுவின் நாமத்துக்கு மகிமை சேர்க்கிற பிள்ளைகளாய் எப்பொழுதும் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அன்பின் தகப்பனை இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கணும். நாங்கள் எந்த நிலைமையிலும் உத்தமமா இயேசுவை பின்பற்ற கிருபை தாங்க. நீங்க மறைந்திருன்னு சொல்லும் போது நாங்க வெளிப்படக்கூடாது. அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. நீங்க வெளிப்படுன்னு சொல்லும் போது நாங்க மறைந்திருக்க கூடாது அப்பா. அந்த கிருபை எங்களுக்கு ரொம்ப வேணும் ஆண்டவர். ஓ ஹல்லேலூயா. பேசுன்னு சொல்லும் போது நாங்க பேசணும் ஆண்டவர். பயந்து அல்லது சோம்பல்ல அப்புறம் பேசலாம்னு உட்கார்ந்துடக்கூடாதுப்பா. நீ வாய முடிக்கிட்டு இருன்னு சொன்னீங்கன்னா என்னதான் அர்ஜு வந்தாலும் பேசாம இருக்கக்கூடிய கிருபை தாங்கப்பா. என் தாசனை அல்லாமல் செவிடன் யார், குருடன் யார்னு சொன்னீங்களே. சில இடத்துல நாங்க கண்டு காணாதவர்கள போல இருக்கணும்னு விரும்புறீங்களே. சில காரியங்களை கேட்டும் அறியாதவர்கள போல இருக்கணும்னு விரும்புறீங்களப்பா. அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. அந்த தேவ நோக்கம் அறிந்து செயல்படுகிற அந்த ஆவிக்குரிய விவேகம், தி ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்கு தாங்க ராஜா. தி பிராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கை தாங்கப்பா. நடைமுறை கிறிஸ்தவ வாழ்வுக்கேற்ற
அந்த விவேகம் எங்களுக்கு வேண்டும் என்று கெஞ்சி 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 ஜெபிக்கிறோம் அப்பா எங்கள் ஒவ்வொருவர் தலையின் மேல் தி ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும் ராஜா பிராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும் அப்பா அந்த விவேகம் இல்லாதனால அறிவிருந்தும் ஞானம் இருந்தும் பலவேளை எதை எப்ப செய்யக்கூடாதோ அதை அப்ப செஞ்சிடறோம் எதை எப்ப பேசக்கூடாதோ அப்ப பேசிடும் மன்னிச்சிருங்கப்பா வளர வளர இந்த ஆவிக்குரிய விவேகம் உடையவர்களாய் வளர உதவி செய்யுங்கப்பா எல்லார் தலையிலும் இந்த கிருபை இறங்கட்டும் கிருபை இறங்கட்டும் கிருபை இறங்கட்டும் உங்க இருதயத்தை புரிஞ்சு நடக்க கிருபை தாங்கப்பா அதானே அந்த ஆவிக்குரிய விவேகம் ஏசப்பாவுடைய உள்ளம் என்ன விரும்புகிறது இந்த சூழ்நிலையில நான் எப்படி செயல்படணும்னு அவர் விரும்புவார் அவர் சித்தம் அறிந்து அவர் சித்தம் செய்ய அவ சத்தம் அறிந்து அவ சத்தம் கேட்க இப்படிப்பட்ட கிருபைகளை எங்களில் பெருக பண்ணும்படி தேவ சமூகத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க இது யாரோ சிலருக்குள்ள வரம்னு நீங்க ஒதுக்கி வைக்காதீங்க எல்லா தேவ பிள்ளைகளும் கர்த்தர் சத்தம் கேட்கலாம் எல்லா தேவ பிள்ளைகளும் கட்டாயம் கர்த்தர் சித்தம் செய்தாகணும் அதனால பைபிள்ல இருந்து வெளிப்படுத்துவார் சிந்தனையில வெளிப்படுத்தி தருவார் ஆவியானவர் நம்மோடு பேசுவார் தேவ செய்திகள் மூலமும் பேசுவார் அப்பா நீங்க பெற்றோருக்கு அடங்கி 30 வருஷம் இருந்தீங்களேப்பா 30 வருஷம் இருந்தீங்களே இன்னைக்குள்ள சிலர்லாம் ஒரு ஊழியக்காரர் கையில 3 வருஷம் கூட அடங்கி இருக்க முடியலன்றாங்களே வந்த 6 மாசத்திலே சபை கிடைக்குமான்றாங்களே ஆண்டவரே அடங்கி இருக்கிற கிருபையை தாங்கப்பா அடங்கி இருக்கிற கிருபையை தாங்கப்பா எகிப்துக்கு கொண்டு போனாங்களே எங்கள் மகிமையான இயேசுவை அது அந்நிய தேசத்துல கொண்டு போனாங்களே சில வேளை அப்படி ஒளித்திருக்க வேண்டிய நேரம் வெளியே நிற்க வேண்டிய நேரம் அப்பாவுக்கு எது சித்தமோ அப்பா எனக்கு வச்சது எதுவோ அது ஆகட்டும் கெச்சமனையில எவ்வளவு அழகா ஜெபித்தீங்க ஆண்டவர் தேவ சித்தத்துக்கு எவ்வளவு அழகா ஒப்பு கொடுத்தீங்க அது எங்களுக்கு டெய்லி அனுபவமா மாறட்டும் ராஜா ஓ ஹல்லேலூயா எங்க மேல எங்க வாழ்க்கையில ஆண்டவர் வைக்காத காரியங்கள் எல்லாம் ஆசைப்பட்டு யாரையோ பார்த்து இந்த இதெல்லாம் அடையணும்னு ஆசைப்பட்டு எங்க டிராக்கை விட்டு நாங்க விலகிறாம எங்களை காத்துக்கொள்ளுங்க ராச்சா எங்க டிராக்ல ஓடும் போது தானே நாங்க கோல ரீச் பண்ண முடியும் ஏசப்பா அந்த கிருபை அதிகமாய் தாங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் கிருபை இறங்கட்டும் இந்த விசேஷித்த ஆவியானுடைய கிரியை எங்களுக்குள் உண்டாகட்டும் தாழ்த்தி படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஹல்லேலூயா நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா பிரைஸ் காட் பிரைஸ் காட் பிரைஸ் காட் அன்புள்ள பிதாவே நல்ல தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் கிருபை எவ்வளவோ பெரியதப்பா இந்நாட்களிலே எங்களுக்கு உங்க வசனத்தை தியானிக்கும் பொழுது எத்தனையோ அழகான காரியங்களை கற்று தருகிறேன் அவைகளை வாழ்க்கையில் செயல்படுத்த எங்களுக்கு கிருபை தார் இவைகளில் எது எங்கள் வாழ்வுக்கு காலமெல்லாம் தேவையோ அது அப்படியே எங்கள் இருதயங்களில் பதிந்திருந்து நினைப்பூட்டப்பட செயல்படுத்தப்பட உதவி செய்யுங்க எது இக்காலத்துக்கு தேவையோ அவைகளை காலத்தில் வல்லமையாய் கிரிய செய்ய ஜெபிக்கிறோம் தேவனுடைய வசனம் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது கிரிய செய்யட்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே உலகமெல்லாம் தேவனுடைய ஒரு இரக்கத்துக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம் தேவனுடைய ஒரு கிருபைக்காக கெஞ்சுகிறோம் இந்த பயங்கரமான கொள்ளை நோய்ங்கிற அலை அடங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் நீர் சொல்ல ஆகும் நீர் கட்டளையிட நிற்கும் இம்மட்டும் வா மிஞ்சி வராது என்று கட்டளையிடுகிறவர் கர்த்தர் அப்பா உமது கோபம் ஒரு நிமிடம் இமை இப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் சொன்னீங்க அதே போல என் அன்பின் ஆண்டவர் இந்த மனுமக்களுக்கு இறங்கணும் எங்களுக்கு இறங்கணும் எங்க மேல உங்க கிருபையை வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் பட்டயம் பஞ்சம் கொள்ளை நோய் இவைகள் வரும் பொழுது நீர் நோவாவை நோக்கி பார்க்கிறதாக தானியலை நோக்கி பார்க்கிறதாக யோபுவை நோக்கி பார்த்ததாக சொல்லி இருக்கிறப்பா அந்தந்த காலங்களில் வாழ்ந்த மக்கள்
பயங்கரங்கள் உலகத்துல வரும்பொழுது சிலருடைய முகத்தை நீங்க பாத்தீங்க ஆண்டவரே இன்றைக்கு கிருபையாய் எங்களை தாழ்த்தி நிற்கிறோம் ஆண்டவர் எங்களை கண்ணோக்கி பார்க்கணும் அதுக்கேற்றவர்களா எங்களை உருவாக்கு இன்னும் உருவாக்கு எப்படியாயிலும் ஒரு இரக்கம் உண்டாகணுமே நாதா கிருபை உண்டாகணுமே நாதா எங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்க வேண்டுமே உபத்திரவத்தின் நாட்கள் குறைக்கப்படட்டும் ஒவ்வொருவர் சொல்லுகிறதை பார்த்தால் மிகுந்த கலக்கத்திலும் குழப்பத்திலும் இனி நடப்பது என்ன என்று தெரியாமல் எதை எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ராஜா நாங்கள் இன்னும் அவைகளை கேட்டால் குழம்பித்தான் போவோம் அப்பா ஆகையினால் உங்களையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஒரு பெரிய கிருபை செய்யுங்க ஒரு பெரிய இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே இதை தீவிரமாய் மாற்றி இன்னும் அநேக மக்கள் இயேசுவுக்காய் வாழ வழிதறந்தருளும் கிரியை செய்தருளும் என்று ஜெபிக்கிறோம் இந்த கொள்ளை நோயின் நடுவிலே பணிபுரிகிற மக்களை நினைக்கிறோம்ப்பா பணிபுரிகிற மக்களை நினைக்கிறோம்ப்பா ஓ ஹல்லேலூயா ஒரு குறிப்பிட்ட தேசத்திலே ஒரு சகோதரி இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது நீ அடுத்த வாரத்திலிருந்து கண்டிப்பா வேலைக்கு வரணும் இங்க மெடிக்கல் ஸ்டாஃப் இல்லை என்று சொல்லி அழைத்திருக்கிறதாக கேள்விப்பட்டேன் எவ்வளவு சங்கடமான நிலை இந்த மகளுடைய சரீரத்திலே பாதிப்பு பெரிய அளவில் இல்லை ஆண்டவர் கிருபையினால ஆனாலும் ஒரு ரெஸ்ட் ஒரு லீவு கூட கொடுக்க முடியாத நிலை அந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது எங்கு போய் கொண்டிருக்கிறது உலகம் எவ்வளவு பயங்கரம் அந்த மகளுக்காக ஜெபிக்கிறோம் இந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மனம் இறங்கும் மனம் இறங்கும் அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடு இது போல எத்தனை எத்தனை பேர் எவ்வளவு வேதனைகளுக்குள் இருக்கிறார்கள் வியாதி ஒரு பக்கம் இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஒரு பக்கம் திகிலும் பயமும் ஒரு பக்கம் வாடி வதங்கி கொண்டிருக்கிற வேளையிலே அன்பு தகப்பனுடைய ஆதரவு கரம் இப்பேற்பட்டவர்களுக்கு நீட்டப்படும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பாவி மக்கள் அறியாமையினால் பயங்கரமான நம்பிக்கை இல்லாத முடிவுக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறவர்கள் அவர்களை நினைத்தருளும் கிருபையாய் இறங்கும் ரட்சிப்பின் கரம் நீட்டும் என்று கெஞ்சி ஜெபிக்கிறோம் சுகமளிக்கும் கரம் நீட்டும்படி கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எல்லாரிடத்திலும் கர்த்தருடைய ஒரு சீர்திருத்தலின் கிரியை கட்டாயம் வேண்டும் அப்பா தேவ பிள்ளைகளுக்குள் வேண்டும் தேசவாசிகளுக்குள் வேண்டும் எல்லாருக்குள்ளும் ஒரு நல்ல மாற்றம் உருவாக இந்நாட்களில் பரலோகத்தின் தேவனானவர் பூமியின் மேல் கிருபை வைத்து உமது பிரசன்னத்தை தந்து எல்லா உள்ளங்களும் உணர்வுடைய திருந்த தவறான வழிகளை விட்டு மாற கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே இந்த வேளையில் இந்த இணைப்பிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆசீர்வதியும் ஆண்டவரே இன்னும் இந்த லாக்டவுன் டேஸ் நீட்டப்படுமோ என்ற சிந்தையில் இருக்கும் பொழுது என் ஆண்டவர் இயேசு எங்களுக்காய் இறங்கி அற்புதம் செய்து இது அப்படியே விலக்கப்பட எல்லாம் திறக்கப்பட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சபை கூடி ஆராதிக்கும் அனுபவங்களும் சீக்கிரம் எங்களுக்கு கிடைக்கும்படி அனுகிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் இந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதியும் ஆதரியும் பொறுப்படும் அவள் குடியிருக்கிற வீடுகளிலே கர்த்தர் உலாவ வேண்டும் கர்த்தருடைய தூதர்கள் ஏராளம் இறங்கி ஏறி அங்கே உலாவி கிரியை செய்ய வேண்டும் பரிசுத்தாவியானுடைய பிரசன்னம் எல்லா தேவ பிள்ளைகளுடைய கூடாரங்களை நிரப்பணும் அவளுடைய வாசஸ்தலங்களை நிரப்பணும் அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் நிரப்பணும் ஆசீர்வாதம் ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு நேராக ஆமேன் ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்கு நேராக எல்லாரையும் வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம் நோவா அடைக்கப்பட்ட நாட்களுக்கு பிறகு புதிய பூமியில் வந்து இறங்கினாரே அதுபோல அநேகர் ஒரு புதிய ஆசீர்வாத வாழ்வு பெற தேவனுக்குள் மிகவும் மேன்மையடைய உதவி செய்யுங்கப்பா தானியேல் ஆமேன் சிங்கக்கவிக்குள் போன பொழுது அப்புறம் அவர் உயர்த்தப்பட்டாரே அதுபோல ஆண்டவரே இதன் வழியாய் கடந்து சொல்லுகிற பிள்ளைகள் அநேகர் உயர்த்தப்படத்தக்கதாய் பயன்படுத்தப்படத்தக்கதாய் உதவி செய்யுங்க உலக பிரகாரமாக ஆவிக்குரிய பிரகாரமாக ஊழியத்திலையும் உயர்த்தப்படும்படியாய் கர்த்தர் உதவி செய்யுங்க தகப்பனே யோபு கொடிய அந்த நோயை அனுபவித்து முடித்த பொழுது கர்த்தரிடத்தில் இந்த அற்புத சுகத்தை பெற்றதோடு கூட இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றது போல் ஒவ்வொருவருக்கும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இந்த ஊழியத்தில் ஆண்டவர் உதவியாய் நிற்கிறவனுடைய பிள்ளைகள் மேல் கிருபை வைப்பீராக ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆசீர்வதியம்
சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துவலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இத்தலைமுறையில் நம்மோடு வாழுகிற மனுக்குலம் முழுவதோடும் இருப்பதாக, ஆமேன். அல்லேலூயா, பிரைஸ் த லார்ட். அன்பானவர்களே, சுகமாயிருங்கள், கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாயிருங்கள். இந்த வசனங்கள் மூலம் இன்னும் கர்த்தர் உங்களை மேன்மையான நிலையில் உயர்த்துவாராக, பக்குவப்படுத்துவாராக, அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் த லார்ட்.